இன்னைக்கு நம்ம வந்து மலப்பக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கோம். இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. ஓகேங்க, நம்ம ப்ரோக்கு வந்து கால் பண்ணியாச்சு. ஓகேங்க, நம்ம இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் வந்து இதே ஹைவேல தான் போகணும். அதனால இந்த ஹைவே வந்து எல்லாருக்குமே தெரியும். வாஹோ, சன்ரைஸ் ஆக தொடங்கியாச்சு, நம்ம போக முடியுமான்னு தெரியல. இப்போ நம்ம போகிற இடம் வந்து அத்திக்குண்டான்னு ஒரு ஏரியாங்க. இல்லை, சன்ரைஸ் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சன்ரைஸ் ஆனாலும் இன்னமும் அந்த மாதிரி சுளிர்னு அடிக்கலை. இது வந்து ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா, கரெக்டாக இது வந்து ஒரு தமிழ்நாடு கேரளா, ஐயோ தமிழ்நாடு கேரளான்னு சொல்கிறேன். ஏதோ பாட்டி பாவம் செத்துருக்காங்க போல், கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டியிருக்காங்க. என்னங்க இந்த ரோட்டில் வந்து எல்லாமே குறுக்க குறுக்க போகுது. போட்டோ எடுக்கிறீங்களா? இல்ல நம்ம போயிட்டு வருவோம் மேல. எங்க நான் மூணு நினைச்சேங்க, அதை பார்த்தா சன்னு. பக்கத்துலேருந்து எந்திரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு நான் என் ரூம்லேருந்து கிளம்புனேங்க. இன்னைக்கு நம்ம வந்து மலப்பக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அண்ட் நான் வந்து பெங்களூரில் இருக்கிறனால நம்ம இங்கேருந்து மடிவாலா, ஓசூர் அந்த வழியாக தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மேப்பு போடும்போது அந்த வழியை தான் காட்டுச்சு. பட் நான் வந்து எனக்கு இது நியூ ஏரியா. நான் வந்து ஆக்சுவலாக தப்பகுழி ஆஃப் ரோட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் அங்கே அந்த ஆஃப் ரோடு செக் போஸ்ட் வழியாக வந்து அதெல்லாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானும் 2-3 லோக்கல்ஸ் வழியாக கேட்டு பார்த்தேன். பட் ஆனால் ஒரு வழியும் நடக்கலை. அண்ட் இன்றைக்கி வந்து நான் சோலோவாக போகிறது இல்லைங்க, நம்ம கூட வந்து ஒரு கப்புள் ரைடர் ஜாயின் பண்ணுறாங்க. ஆமாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அண்ணாவும் எனக்கு தெரியும், அந்த அக்காவும் எனக்கு தெரியும். அந்த அக்கா வருவாங்களான்னு கேட்டேன். பட் ஆனால் மேபி பாசிபிலிட்டிஸ் அந்த மாதிரி சொன்னார். அதனால வந்து நம்ம போய் பார்த்ததும் தெரியும். நான் வந்து ரூம்லேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. அப்படியே வந்து ஒரு டீயெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டேன். அண்ட் நம்ம போகிற வழி தான் இனி வந்து மடிவாலை. அந்த மடிவாலையில் போயிட்டு நம்ம கப்புள் ரைடர்ஸை மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி, ஐயோ ஆல்ரெடி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அவங்க கூட ஸ்டார்ட் பண்ணி கிளம்பணுங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு மோட்டோ வ்ளாகிங்க்கான அந்த வியூ வந்து கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ எடுத்து சும்மா சாம்பிள் செக் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு, அதனால தான் அப்படியே போட்டேன். உங்களுக்கு இந்த அந்த வியூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து அதான் உங்களுக்கு பார்க்கும்போது அந்த மோட்டோ வ்ளாகிங் பார்க்குறதுக்கு அந்த வியூ எல்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரியும். ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விடுங்க, ப்ரோ ஓகே ப்ரோ இந்த வியூவு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சஜஷனை எடுத்துகிட்டு மேல் நோக்கி போகலாம். அண்ட் வந்து செம்ம ஒரு அப்செட்டான ஒரு நியூஸுங்க என்னென்னா, எங்கள் ரைடிங் க்ளவுஸை காணுங்க. ஆக்சுவலாக இது வந்து ப்ரோ பைக்கரோடனா அந்த நார்மலாக நம்ம சிட்டி யூஸ் பண்ணுவோம்ல அந்த க்ளவுஸ் தான். என்னோடய க்ளவுஸ் வந்து சீல்டு இருந்துச்சு. பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் லடாக்லேயே மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப நேரம் தேடி பார்த்தேங்க, காணலை. பட் ஆனால் லடாக்கில் தான் மிஸ் பண்ணியிருப்பேன். பரவாயில்லைங்க, ஆக்சுவலாக நான் வந்து இன்னும் ரைடிங் கியர்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி நினச்சி வச்சுருந்தேன். அந்த டைம்லேயும் க்ளவுஸ் வந்து காணாமல் போச்சா? ஓகே, அதுவும் வீடியோ வருவோங்க. ஏன்னா வந்து ஒரு என் வாழ்க்கையிலேயே பிக்கஸ்ட்டு பர்ச்சேஸ் வந்து நடக்க போகுது, பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகேங்க, நம்ம ப்ரோக்கு வந்து கால் பண்ணியாச்சு. ஏன்னா நான் வந்து இந்த பெட்ரோல் பங்கு தான், மடிவான போலீஸ் ஸ்டேஷன் வந்து அங்கே இருக்குது. அண்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இன்னும் 5 மினிட்ஸில் வந்துடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அவங்கள வந்ததும் அப்படியே சேர்ந்து நாங்கள் வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ண போனோம். இங்கேருந்து இனி ஃப்ளைஓவரில் தாங்க போகணும். கீழே போனால் கொஞ்சம் டிராஃபிக் இது. ஏன்னா இப்போ நாங்கள் போகிற லொக்கேஷனுக்கு வந்து பைக்கு கார் எல்லாமே வந்து மேலே வரைக்கும் போவோம். ஸோ அந்த வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்கும். அதனால சரி சன்ரைஸ்க்கு நம்ம அங்கே இருந்தாச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. பார்ப்போம், இப்போ வந்து மணி 5:30 காட்டுது. எப்படியோ வந்து 6:30க்கெல்லாம் சன்ரைஸ் ஆயிரும். அதனால் நம்ம மேப்பில் என்னடா மேப்பில் 2 hours காட்டுது 100 கிலோமீட்டருக்கு. நானும் 1 hour காட்டுவோம்லாம் நினச்சிட்ருந்தேன். சரி ஓகே, போகலாங்க. எப்படி போகணுமோ போகலாம். ஓகேங்க, நாங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணி வந்து நான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அவரை வந்து காமிக்க முடியலை. ப்ரோ எவ்வளோ ஸ்பீடு மெயின்டைன் பண்ண, ஸ்பீடு எவ்வளோ மெயின்டைன் பண்ணு. ஓகே ஓகே ஓகே, அக்கா வரலையா? அக்கா வரலையா? அப்படியா? ஓ சரி 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 சரி, நீங்கள் போகிறீங்க நான் போட்டா என்ன ப்ரோ?
சரி சரி சரி, அதான் சன்ரைஸ் அங்க இருந்தா, அதான் சன்ரைஸ் அங்க போயிடல நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஆ சரி சரி, ஓகேங்க. நான் சொன்ன மாதிரி சன்ரைஸுக்கு வந்து நாங்கள் அங்கே போகலான்னு வந்து பிளான் பண்ணியாச்சு. இப்போ அக்கா வந்து வரல, ஏன்னா வந்து வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போகல, அதனால் வர முடியலை. இப்போ ரொம்ப டயர்டாக தூங்குறாங்களாம், அதனால் நானும் அண்ணாவும் மட்டும் போகிறோம். பார்ப்போங்க சன்ரைஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபுல்லாக வந்து புகமூட்டமாக தான் இருக்குது, மிஸ்டாக இருக்குது, அதனால் பார்க்கலாம். கொஞ்சம் அடித்து போக சொல்லியிருக்காரு, ஒரு 80 அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் இந்த ரோட்டில். ஓகேங்க, நம்ம இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் வந்து இதே ஹைவேல தான் போகணும். அதனால் இந்த ஹைவே வந்து எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறவங்க அட்டிப்பள்ளி வழியாக இந்த ஒரு ஹைவே தான் யூஸ் பண்ணி போவாங்க. அதனால் நான் வந்து பெருசாக இந்த ஒரு ஹைவே மட்டும் வ்ளாக் பண்ண போகிறதில்ல, அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ரூட்டுக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு வ்ளாக் பண்ணுறேன். அண்ட் வந்து இந்த லொக்கேஷன் வந்து டைரெக்டாகவே கூகுளே கிடைக்கும், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம கண்டினியூ பண்ணி போகலாம், பார்ப்போம் இன்றைக்கி வந்து சன்ரைஸை வந்து பார்க்க முடியுமா முடியாதான்னு. ஏன்னா ஆல்ரெடி இப்போ வந்து டைம் 6 மணி ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 6:30 வந்து சன்ரைஸ் ஆயிரும். பார்ப்போம், அங்கே ஹொசூர் தாண்டி போயிட்டுருக்கோம், ஆனால் வந்து இன்னும் சன்ரைஸ் ஆகலை. நம்ம அங்கே பார்த்தீங்கல்ல, அந்த இப்போ தான் சன்ரைஸ் ஆகிறதுக்கான அந்த ஆரஞ்சு ரேஸ் எல்லாம் வர மாதிரி இருக்குது. ஃப்ரெண்டில் ஒரு பைக்கு டாமினர் போகுதுல, அதுதான் நம்ம தலை. அவர் பேர் வந்து ஸ்ரீதர். நான் நினச்சேன் அவங்க கப்புள்ஸாக தான் வருவாங்கன்னு, ஆனால் நான் சொன்ன மாதிரி அக்காவுக்கு வந்து டயர்ட் ஸோ முடியலை, அதனால் வரல. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம், டேரெக்டாக வந்து சன்ரைஸை வந்து பார்க்கலாம் தான் இப்போ போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து ஒரு 36 கிலோமீட்டர் இந்த ஹைவேலே தாங்க நாங்கள் போவோம். வாஹோ, சன்ரைஸ் ஆக தொடங்கியாச்சு, நம்ம போக முடியுமான்னு தெரில. இன்னும் வந்து 41 கிலோமீட்டர் இருக்குது, 1 ஹவர் காட்டுதுங்க. 41 கிலோமீட்டருக்கு ஏன் 1 ஹவர் காட்டுதுன்னு தெரில. ஒருவேளை உள் ரோட்டில் நம்ம போகிறோம் போல், அதனால தான் இது. ஆனால் அந்த வியூ பார்த்தீங்களா, இந்த வியூவில் ட்ரைவ் பண்ணால் எப்படி இருக்கும் பார்த்தீங்கல்ல, செம்ம இதாக இருக்குது. அண்ட் வந்து செம்மையாக குளிருது, நான் தெர்மல் போடாமல் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்குறேன். ஆல்மோஸ்ட் அந்த டேனிங் பக்கம் வந்தாச்சு, இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்து டேனிங் இருக்குன்னு போட்டிருக்கு. நம்ம லெஃப்ட் சைடில் தாங்க போகணும். ஹோட்டல் சரவண பாபா இருக்குல்ல, அது தாண்டி வரும்போது நம்ம வந்து ஒரு லெஃப்ட் உள்ளாடி கட் ஆகும், அந்த லெஃப்டில் தான். எங்கே அந்த லெஃப்ட் கட் ஆகுது? ஜீனூர் போகிற வழிங்க. ஓகே, பார்த்தீங்களா விண்டு மில்லோட விங்ஸு. ஓகே, இனி இதுக்கப்புறம் வந்து ரோடு இப்படி தான் இருக்கும். இன்னும் நம்ம வந்து கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் போனோங்க. போகிற வழியெல்லாம் வெறித்தனமாக இருக்குங்க, பார்த்தீங்களா. இந்த மாதிரி பிளேஸில் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் நிறைய இடத்துல வந்து நம்ம ரெண்டு சைடுமே அப்படியே பச்சை பசல்னு வயல், அதுக்கப்புறமா நிறைய அந்த சோளம் போட்டிருக்காங்க, அரிசி நிறைய பார்த்துங்க, பூவெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ரோட்டுக்குள்ளே அப்படியே வந்தால் கூட நம்ம ஒரு ஸ்பீடு வந்து 30 தான் மெயின்டைன் பண்ணி வர முடியும். அப்படியே மெயின்டைன் பண்ணி வரும்போது நம்மளும் அறியாமல் அப்படியே நம்ம பாட்டு ரோட்டில் அப்படியே ஒரு எப்படி சொல்கிற காற்றுல பறக்கிற மாதிரி போவோம்ல, அந்த மாதிரி ஃபீல் இருக்குங்க. பார்த்தீங்களா நம்ம எந்த மாதிரி ஏரியாலாம் வந்து போயிட்டுருக்கோன்னு. இது அப்படியே போய் வந்து ஏதாவது ஒரு இன்டீரியர் ஏரியாக்குள்ளாடி போச்சுன்னா செம்மையாக இருக்கும், இல்லைன்னா இந்த ரோடு வந்து ஏதாவது லிங்க் ரோடு மாதிரி வேறு எதையாவது இடத்துக்கு போயிடுச்சுன்னா ஓ நோ அந்த மாதிரி தெரியும். இப்போ நம்ம போகிற இடம் வந்து அத்திக்குண்டான்னு ஒரு ஏரியாங்க. ஓ, இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, கிருஷ்ணகிரி வேப்பனப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இது இந்த ரோடு வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து வர ரோடுங்க. ஓ, இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் இல்லை, நார்மல் போலீஸ் செக் போஸ்ட்டு தான். இதுக்கப்புறம் ரோடெல்லாம் கொஞ்சம் வந்து ஃபாரஸ்ட் ரோடு மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம் ஏதாவது நம்ம டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இங்கே கிடைக்க காத்திருக்கோம் அப்படின்னு தெரில. இல்லை சன்ரைஸ் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் சன்ரைஸ் ஆனாலும் இன்னமும் அந்த மாதிரி சுளிர்னு அடிக்கலை. ஏன்னா ஃபுல்லாக வந்து அந்த பனிமூட்டமாக இருக்கிறனால ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நாங்கள் வந்து சன்ரைஸ்க்கு இங்கே வரணும்னு நினச்சோங்க. அச்சா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 7 மணி ஆக போகுதுங்க. இன்னும் நம்மளுக்கு 40 நிமிஷம் காட்டுது கூகுளு, 23 கிலோமீட்டர் போகிறதுக்கும்.
இது வந்து ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா கரெக்டாக இது வந்து ஒரு தமிழ்நாடு கேரளா, ஐயோ தமிழ்நாடு கேரளான்னு சொல்கிறேன், தமிழ்நாடு கர்நாடகா பாடுறேங்க. ஏன்னா கொஞ்சம் வில்லேஜிலெல்லாம் வந்து நம்ம கன்னடா நேம் இருக்குது, அதாவது ஹல்லி ஹல்லி அப்படின்னு முடியும். சில இதில் இடத்துல வந்து நம்ம தமிழ் பேரே இருக்குது தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இது வந்து கொஞ்சம் அப்படி எப்படி சொல்கிறது, நம்ம பார்டர்லேயே வந்து இங்கிட்டு கொஞ்சம் நேரம் அங்கிட்டு கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து 15 கிலோமீட்டருக்கு இருக்குங்க, 15 கிலோமீட்டர் போகிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகும்னு போட்டிருக்கு. ஆனால் செம்ம ரைடுங்க உண்மையாக. நேச்சர்ஸ் லவ்வர்ஸ் வந்து, இந்த நேச்சர் லவ்வர் வந்து பைக் ரைடிங்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ரோடை வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு அந்த இடத்த பேர் வர வந்து மறந்து போச்சுங்க. இப்போ யார்ட்டையாவது நாங்கள் போகிற வழி வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறது கூட எனக்கு தெரில. ஏன்னா மறுபடியும் நான் வந்து போய் இனி அவர் அனுப்பின அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து அவர்கிட்ட கேட்கணும். ஏதோ ஹுண்டா, மலேக ஹுண்டாவா அப்படி ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு. ஏதோ பாட்டி பாவம் செத்துருக்காங்க போல், கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டியிருக்காங்க. என்னங்க இந்த ரோட்டில் வந்து எல்லாமே குறுக்க குறுக்க போகுது, கிட்டத்தட்ட 3 அணிலுங்க இது வரைக்கும் ரோட்டில் குறுக்க போயாச்சு. மயில் குறுக்க போகுது, அப்புறம் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரோட்டுக்கு குறுக்கதே வந்து பறந்து பறந்து போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது. அண்ட் இந்த வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா நிறையா அனிமல்ஸு, பேர்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்க்கலாங்க. ஏன்னா நானே இது வரைக்கும் கொஞ்சம் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். நாங்கள் அப்படியே மெதுவாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா வண்டி சவுண்டு வரை கேட்குமா, டக்குன்னு வந்து பேர்ட்ஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா பறந்து வந்து வண்டிக்கு ஃப்ரெண்ட்லியே வருது கரெக்டாக. அதுதான் சரி, எதுக்கு நம்ம ஸ்லோவாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இந்த மேப்பை பார்த்தீங்களா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா, அப்படியே வந்து நம்ம சுற்றி மறுபடியும் கர்நாடகா உள்ளே போகிறோம். அந்த மாதிரி இருக்குது ரூட்டு. ஓ, வெங்காயம் கொண்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளே இன்னொரு வில்லேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் கொண்டு போகிறாங்க. இப்போ வந்து சன்னு வந்து ரைஸ் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து இந்த ரோட்டுக்கு உள்ளாடி வர முன்னாடியே வந்து சன் ரைஸ் ஆயிடுச்சு, அங்கேருந்து பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்களா, இந்த நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து செம்ம பனிமூட்டமாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களோ எப்போ, இப்போது நாங்கள் இதை நினச்சிட்டு தான் வந்தோம். என்னென்னா சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏ என்னடா 3 அங்கே இருக்குது, இது பார்த்திங்கல்ல சம்மர் ரோடு. நல்லா இருக்கு. நான் கத்துற கத்துலேயே எல்லா போட்ஸும் பறந்து பறந்து போகுது. இதை பார்த்தீங்களா, அண்ட் அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா யானைகளை கூட நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய நீங்கள் மாடுகளை பார்க்கலாங்க. மாடு, எருமை, ஆடு இதுக்கெல்லாம் வந்து இந்த ஏரியாவில் பஞ்சமே இல்லை, நிறைய பார்க்கலாம். பா என்னடா நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருக்கோமோ நினச்சோம். பார்த்தா ஒரு வண்டியில் வந்து அவ்வளோ குடத்தை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு இது என்னது, ஒரு வில்லேஜ் உள்ள இருக்குன்னு தான் நினைக்கிறேன். டெஃபினட்டா இல்லைனா எதுக்கு இவங்க குடம் ஆனியன் எல்லாம் எடுத்துட்டு போகணும். ரோடெல்லாம் செம்மையா இருக்குங்க. ஏன்னா இந்த ஒரு டைலாக் உண்டு, பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைவே சிட்டியில் இருக்கிற எல்லா ரோடையுமே வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி அவ்வளோ இதாக வச்சுருக்காங்க. ஆனால் வந்து இங்கே உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ரோடை மட்டும் சூப்பராக மெயின்டைன் பண்ணிச்சிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து ரோடை வந்து நாசம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஓகேங்க, இதுதான் தமிழ்நாடு. பார்த்திங்களா, தமிழ்நாடு எல்லை முடிந்தது. தேங்க்யூ தமிழ்நாடு. இதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் கர்நாடகாவில் என்டர் ஆகிட்டோம். ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, இல்லை நம்ம போயிட்டு வருவோம் மேலே. ஆ அதான் அதனால நான் கேட்டேன். இப்போ மேலே போயாச்சு, வேலை இப்படிதான் இருக்கும் போலயே. இன்னும் 8 கிலோமீட்டர், இன்னும் 8 கிலோமீட்டர். ஆ வேற லெவலில் இருக்குல்ல, வேற லெவலில் இருக்கு. ஃபுல் பனி மூட்டம், ஃபுல்லாக பனி மூட்டம். அதான் சன்ரைஸ் இல்லை, சன்ரைஸ் இல்லை, அவ்வளோதான். போயிட்டு வரும்போது போட்டோ எடுக்கலாம். 3, அது 3 சன்னா ப்ரோ, நான் 3 நினைச்சேன் ப்ரோ. சன்னாங்க எங்க, நான் 3 நினைச்சேங்க, அதை பார்த்தா சன்னு. ஐயையோ தப்பா சொல்லிட்டனே. இத பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு ரோடு. ஓ
இன்னும் 7 கிலோமீட்டருங்க. ஆனால் இங்கே வச்சு ஃபோட்டோ வீடியோ எல்லாம் வண்டியில் வந்து எடுக்கணும் தான் தோணிட்டு இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெயினான இடத்துக்கு நம்ம எதுக்காக வந்தோமோ அங்கே போயிட்டு வந்துடலாம்.